தமிழ்நாட்டில் இன்று 13வது மெகா தடுப்பூசி முகாம் 50,000 மையங்களில் நடைபெறுகிறது. இந்த முகாமில் இரண்டாவது தவணையாக தடுப்பூசி செலுத்திக் கொள்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. மேலும் வீடுகளுக்கு சென்று தடுப்பூசி போடும் பணியும் செயல்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இதுவரை 80% பேர் முதல் தடுப்பூசியும் 45% பேர் இரண்டாம் தடுப்பூசியும் செலுத்தியுள்ளனர். இந்நிலையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் பொதுமக்களிடம் தடுப்பூசி தகவல்கள் பற்றி கேட்டறிந்தார். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் இன்று காலை விழுப்புரத்தில் நடைபயிற்சி மேற்கொண்டார். அப்போது விழுப்புரம் பேருந்து நிலையம் சென்ற அவர் பேருந்துகளில் ஏறி பொதுமக்களிடம் தடுப்பூசி செலுத்திக் கொண்டீர்களா என கேட்டறிந்தார். அப்போது பொதுமக்களும் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட விவரங்களை அவரிடம் கூறினர். அமைச்சரை நேரடியாக தடுப்பூசி செலுத்திக் கொண்டது குறித்து கேட்டது அப்பகுதி மக்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு ஊசி மட்டும் எப்ப போட்டீங்க? எத்தனை நாள் கழிச்சு வசனாங்க? வேலைக்கு போயிருந்தாங்க. திரும்பி போட்டுருங்க. நீங்க தடுப்பூசி போட்டீங்களா? 2 ஊசியும் போட்டீங்க. எந்த ஊருங்க? நீங்க தடுப்பூசி போட்டீங்களா? எந்த ஊரு? ஊரா? சென்னையா? எங்க போட்டாருங்க? ஊருக்கு போறீங்களா? கோயில் போறீங்களா? 2 தடுப்பூசியும் போட்டீங்களா? எப்ப? 2 மாசம். நீங்க தடுப்பூசி எத்தனை போட்டீங்க? அப்படியா? எந்த ஊரு? எங்க போய் போட்டீங்க? ஹாஸ்பிட்டல் போட்டீங்களா இல்ல கேம்ப்ல போய் போட்டீங்க? ஊர்லயே வந்து நீங்க போட்டீங்களா தடுப்பூசி? எந்த ஊர் நீங்க? பாண்டிச்சேரி. நீங்க தடுப்பூசி போட்டீங்களா? 12/26 26ஆம் தேதி போய் போட்டுடலாம்ல. நீங்க போட்டீங்களாமா? எத்தனை ஊசி போட்டீங்க? 1 ஊசி. 2வது ஊசி எப்போ சொல்லிருக்காங்க? 11ஆம் மாசம். இந்த மாசம் 6ஆம் தேதி. இது 4 அன்னைக்கு எங்க வீட்டுக்கிட்டே வந்து போடுறாங்க. எந்த கிராமம்? வில்லேஜ்லயே வந்து போடுறாங்க. போட்டீங்களா? நீங்க எந்த ஊரு? அப்படியா? 2 ஊசியுமே போட்டீங்களா? சார் நீங்க 2மே போட்டீங்களா? கோவேக்சினா போடுறீங்களா? நீங்க 1 ஊசி போட்டீங்க. அப்படியே எப்ப திருப்பி 2வது ஊசி இந்த பட்டா அப்ப கோவேக்சின் நீங்க